குழிப்புண்ணுக்கான மருத்துவம். குழிப்புண்ணா புண்ணு வந்து விழுந்து அப்படியே பள்ளம் விழுந்து போயிருக்கோம், சரியே ஆகாது. நிறைய பேருக்கு நிறைய வந்து நிறைய சிக்கல் இருக்குது, அவங்களுக்கு குணமாகவே ஆகாது. ஏன்னா கையை வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, அங்கே கிருமிகள் நோய் கிருமிகள் வரும், எந்த நேரமும் கட்டு கட்டியிருப்பாங்க. கட்டு கட்டிட்டாலே புண்ணு ஆறாது, கட்டை ஒரு நேரமாவது அவுத்து விடணும். அதில் முக்கியமான மருந்து கடுக்காய், பன்னீர் ரோஜா, மருதாணி, மாதுளம்பூ, கிராம்பு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். புண்ணு உடம்புல வந்திருக்கிற புண்ணு குழிப்புண் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த புண்ணு ஆறும் பழையபடிக்கு வந்து சொரிஞ்சு விட்டாங்கனாக்கா புண்ணு அப்படியே கொதறி போயிடும். இந்த புண்ணு வந்த இடத்துல ஆறவே ஆறாது. சில பேருக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் வந்த புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறவே ஆறாது. குழிப்புண் வச்சுக்கிட்டு அந்த சீல் பிடிச்சிக்கிட்டு ஆறும் திரும்ப அந்த இடத்துல வந்து சீல் பிடிக்கும், திரும்ப வரும். இப்படி குழிப்புண்ணு வந்துக்கிட்டே இருக்குதுனாக்கா அவங்க உடம்புல வந்து நோய் கிருமிகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த நோய் கிருமிகளெல்லாம் கொல்லக்கூடிய தன்மை வந்து இந்த கிராம்புக்கு இருக்குது. கிராம்பு எடுத்துக்கிறணும் கூட்டு மருந்தா, அது கூட கடுக்காய், இது ரெண்டுமே வந்து கிருமிகளை சீக்கிரம் கொல்லக்கூடியது, புண்ணை வந்து சீக்கிரம் ஆற்றக்கூடியது. செம்புண் பட்டுச்சுன்னா தான் வந்து ஆறும், ஆறிடுச்சுனாக்கா திரும்ப வரக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து தன்மையை கொண்டு வரக்கூடியது இந்த கிராம்புக்கும் கடுக்காய் பொடிக்கும் இருக்குது. மருதாணி இலை திரும்பவும் வந்து புண்ணை குழி ஆக விடாமல் சீக்கிரமாக புண்ணை ஆற்றிட்டு தோளின் நிறத்தை பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடியது, அந்த கரிய பள்ளத்தை மேவி கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து இந்த மருதாணி இலைக்கு இருக்குது. ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை எடுத்துக்கிறணும். அது கூட பன்னீர் ரோஜாவின் இதழ் வந்து எரிச்சல் வலி அதெல்லாம் வந்து போக்கக்கூடியது, புண்ணை சீக்கிரமாக ஆற்றக்கூடியது. ஒரு பன்னீர் ரோஜா கூட எடுத்துக்கிறணும். இது கூட மாதுளை பூ பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் ஒன்று எடுத்துக்கங்க. இதுவும் கூட்டு மருந்தாக எடுத்துக்கிறப்போ சீக்கிரமாக வந்து புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை, இந்த சீல் வழிஞ்சிட்டு துர்நாற்றம் எடுத்துக்கிட்டு ரத்தமும் சீலும் சலமும் சேர்ந்து வெளியாகிக்கிட்டு இருக்கும். அது பட்ட இடத்துலலாம் அரிப்பு வலி துர்நாற்றங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறத சீக்கிரமாக புண்ணை வந்து ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த மாதுளை பூவுக்கு இருக்குது. இது மூணையும் சேர்ந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். மாதுளை பூ, பன்னீர் ரோஜா, மருதாணி மூணு அரைச்சி எடுத்து வச்ச கூழாக வச்சுருக்குறோம். இப்போ இது கூட கடுக்காய் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கிராம்பு பொடி ஒரு கால் ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறணும். இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துடலாம். புண்ணு இருக்கிற இடத்துல இந்த மருந்தை போட்டுட்டு கட்டி வைக்க வேண்டாம். கட்டு புண்ணாகவே வச்சுருந்தீங்கனாக்கா குழிப்புண்ணுன்றது வந்து சீக்கிரமாக ஆறாது. பகலையில் நீங்கள் வந்து இந்த மருந்தை வச்சு கட்டி விட்டீங்கனாலும் இரவு நேரத்தில் வந்து நல்லா காற்றோட்டம் காற்று படும்படியாக வந்து புண்ணை அவுத்து நல்லா காற்று படும்படியாக விட்டுறணும். அப்போ தான் வந்து புண்ணு வந்து சீக்கிரம் ஆறும். கட்டி கட்டி வச்சிங்கனாக்கா அந்த புண்ணு ஆறாமல், குழிப்புண்ணுன்றது வந்து ஆறாமல் அடுத்தடுத்து வந்து புண்ணு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கனாக்கா வெந்நீர் வச்சு கழுவிடுங்க, சீல் பிடிக்காது, ஒன்றும் செய்யாது. சீக்கிரமாக குழிப்புண்ணு ஆறுறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. குழிப்புண், குழிப்புண்ணுக்கு கடுக்காய், பன்னீர் ரோஜா, மருதாணி இலை, மாதுளம்பூ, கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையை அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த கூட்டு கலவையை அரைச்சி எடுத்ததை மேலே அப்படியே தடவிட்டு வந்தோம்னா அந்த புண் ஆற ஆரம்பிச்சிடும். தினந்தாரம் இரவில் போட்டு காலையில் கழுவிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த குழிப்புண் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.